ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான கொக்கு கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஜோடி கொக்கு கறியை நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோன்னா நல்லா ஒரு மணம் வரும். இப்போ இந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3த்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டுக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், பின்னாடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போது கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொக்கு கறியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. கறி சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி கொதி வந்தோடனே குக்கரை மூடிக்கோங்க. இப்போது விசில் வச்சு 10 விசில் மாதிரி விட்டுருங்க. ஏன்னா கொக்கு கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் 10லேருந்து 12 விசில் கூட விட்டுக்கலாம் தாராளமாக. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கேஸ் வந்து இப்போ ஆன் பண்ணாதீங்க, ஆஃப்லே இருக்கட்டும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் போட்டு செய்ய போகிறேன். நான் 1 கத்திரிக்காவை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு, கொதியும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கர் வந்து மூடி விசில் வச்சுக்கோங்க. இதை வந்து 1 விசிலுக்கு வச்சாலே போதும். இப்போது 1 விசில் முடிஞ்சு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கொக்கு கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்க வேணான்னா இது மாதிரி கூட நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் பேஸ்ட் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட். கொக்கு கறி வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் இந்த கொக்கு கறி குழம்பை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.